வணக்கம் காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கிடைச்சிருக்க ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிகிரி டிப்ளமோ பிஇன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். 4 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இது பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுடைய பெயர், உங்கள் அப்பா பெயர் இல்லை ஹஸ்பண்ட் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, வயது, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாவட்ட சமூக நல அலுவலர் அறையன் 303 மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தஞ்சாவூர் அப்படிங்கிற முகவரிக்கு மார்ச் 15ஆம் தேதி ஈவினிங் 5:30 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கொடுத்துருக்காரு. என்னென்ன பதவிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்ட்டு ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையம், அதில் வந்து உங்களுக்கு வழக்கு பணியாளர் 1, வழக்கு பணியாளர் 2, பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர்னு சொல்லி 4 விதமான பதவிகளுக்கு வந்து வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர் 1 கேட்டகரியில் 2 வேகன்சிஸ், சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த வழக்கு பணியாளர் 2 வந்து 2 வேகன்சிஸ், சேலரி பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. பாதுகாவலருக்கு பார்த்திங்கன்னா 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க, மாதம் 10,000 ரூபாய் சேலரி. பல்நோக்கு உதவியாளர் பணியாளருக்கு மாதம் 1 வேகன்சிஸ் மாதம் 6,400 சேலரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 2 பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கணும், 35 வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்திலே வசிப்பவராகவும் இருக்கணும். அப்புறம் 24x7 அந்த மணி நேரமும் வந்து வேலை செய்கிற மாதிரி, அந்த சுழற்சி முறையில் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். 3 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கணும். மையத்தில் தங்கி பணிபுரியும் மனப்பான்மையுடையவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் கிளியராக பார்க்கலாம். மகளிர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வழக்கு பணியாளர் 1 இதில் பார்த்திங்கன்னா 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும், 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது வழக்கு பணியாளர் 1, வழக்கு பணியாளர் 2, இந்த 2 கேட்டகரிக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ரெண்டுலேயுமே வந்து 2 மொத்தம் 4 வேகன்சிஸ் இதுலேயே இருக்குது. எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும், 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சுழற்சி முறையில் பணிபுரிய ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர், இதுக்கு வந்து ஆண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 வேகன்சி தான், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இவரும் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே உள்ளூர்லேயே வசிப்பவராக இருக்கணும், சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பமுள்ளவராக இருக்கணும். அதாவது 24x7 அந்த ப்ராசஸில் சுழற்சி முறையில் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்வமுடையவராகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் மகளிர் மட்டும், இதுக்கு பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும், 1 வேகன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எழுது படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுமே நீங்கள் தஞ்சாவூர்லேயே வசிப்பவராக இருக்கணும், சுழற்சி முறையில் அதாவது 24x7 அந்த முறையில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவைலபிள் ஆகும், அந்த இதில் உங்களுக்கு ஆர்வமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.